ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அவருன் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நூபியஸ் பம்போட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நூபியஸ் பம்ப் வந்து எத்தனை வாட்ஸில் இருந்து எத்தனை வாட்ஸ் வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறதும், ஸோ எந்தெந்த வாட்ஸ் வந்து யார் யாருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும், ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் வந்து சப்மெர்சிபிள் பம்ப், அதாவது பார்த்திங்கன்னா சம்புக்கு யூஸ் பண்ணும். ஸோ மீதி பார்த்திங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பர்பஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து ஒரு மாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி நீங்கள் வந்து உங்கள் செடிங்கெலாம் விடுறீங்க அப்படின்னா கூட இந்த பம்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக வந்து எந்தெந்த டேங்குக்கு வந்து எந்தெந்த பம்பு சூட் ஆகும், ஸோ மாற்றி யூஸ் பண்ணும்போது வந்து என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நூபியஸ் பம்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 7 வாட்ஸில் ஸ்டார்ட் ஆகி 115 வாட்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதனுடைய வாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ 7 வாட்டு, 15 வாட்டு, 20 வாட்டு, 35, 45, 65, 85, 115. ஸோ இப்படி தான் இதோட வாட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ இதில் வந்து 7 வாட்லேருந்து 15 வாட்டருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் யார் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கியூப் டேங்க் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு கியூப் டேங்க் போட்டு ஒரு சின்னதாக வந்து இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருப்பாங்க, சரிங்களா, இன்டர்னல் சம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் சம்ப் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதே வந்து ஒரு 1.5 ஃபீட் வந்து கிராஸ் ஆகுது, அதாவது பார்த்திங்கன்னா டேங்க் 1.5 ஃபீட் இருக்கும். ஸோ சம்ப் வந்து உள்ளே இன்டர்னல் சம்ப் கொடுத்துருப்பாங்க, அப்போ வந்து ஒரு 6 இன்ச்சஸ் போயிடும். அப்போ டேங்கோட அளவு என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா 1 ஃபீட் இருக்கும். ஸோ டேங்கோட ஃபுல் சைஸ் பார்த்திங்கன்னா 1.5 அடி, ஆனால் வந்து சம்ப் போகிறதுனால பார்த்தீங்கன்னா 1 அடி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1.5 ஃபீட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக இந்த 20 வாட்ஸ் மோட்டர் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 20 வாட்ஸ் நம்மகிட்ட அதிகமாக வாங்கியிருக்காங்க. மீதி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 35 வாட்டு. ஸோ 35 வாட்டு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 2:1 அப்படிங்கிற சம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ பர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ். ஸோ 45 வாட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபீட் சம்ப் இருக்கு இல்லையா, ஸ்பான்ச் கம்பார்ட்மெண்ட் அளவை பொறுத்த வரைக்குமே வந்து 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு 45 வாட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாள் நான் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வாட்சையுமே என்னோடய சம்பளை நான் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்ன, அதாவது ஃப்ளோ வந்து அதிகம் கொடுக்கும்போது ஸ்பான்ச் செக்ஷன்லாம் நான் ஒரு மிஸ்டேக் வரும்னு சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா அடிக்கடி. ஸோ அந்த மிஸ்டேக் வந்து எப்படி வரும் நீங்கள் லைவாக கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு நாள். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் டைரெக்டாக வந்து மோட்டரை பற்றி மட்டுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்கில் வந்து ஸ்பான்ச் கம்பார்ட்மெண்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ்க்கு மேலே உங்களுக்கு இருக்கணும். ஸோ 8 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ளோ வந்து அந்த ஸ்பான்ச் செக்ஷன் தாங்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பான்ச் செக்ஷனோட அளவு வந்து ஒரு 5 இன்ச்சஸ்ஸு அல்லது வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் 45 வாட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி நிரம்பி வெளியே வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக வந்து நம்ம உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ 65 வாட்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லார்ஜ் அக்வாரியம், லார்ஜ் அக்வாரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டு சம்பே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு இருக்கணும், அல்லது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டாக இருக்கணும். 5 ஃபீட் இருக்கும்போது ஸ்பான்ச் கம்பார்ட்மெண்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 அடியிலேருந்து ஒரு 1.5 அடி 1.5 அடிக்கு மேலே போனால் மட்டும்தான் 65 வாட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்பான்ச் கம்பார்ட்மெண்ட் சைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய பவர் வந்து அந்த சம்ப் வந்து தாங்கவே தாங்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஃபீட் டேங்கில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5 ஃபீட் டேங்கு 6 ஃபீட் டேங்குக்குலாம் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பம்பை நீங்கள் வந்து கீழே வச்சுட்டு, இது வந்து ட்ரைன் பம்ப் ஆக்சுவலாக, சரிங்களா. ஸோ நீங்கள் கீழே வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மோட்டர் போட்டால் போதும், அது அதனுடைய வேகத்துக்கு வந்து சீக்கிரமாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிடும். ஸோ வாட்டர் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடும். ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக சைஃபன் பம்ப் வச்சோ ஒரு டியூப் வச்சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பண்ணக்கூடிய வாட்டர் சேஞ்சை வந்து இது சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் வந்து பண்ணி முடிச்சிடும். ஸோ இதனுடைய ஃப்ளோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய 115 வாட்ஸ். ஸோ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா அப்போ வந்து 65 வாட்ஸ் மட்டும் தான் கையில் இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ போட்டிருப்போம் எவ்வளோ தூரம் தண்ணி வந்து வெளியே தள்ளுது அல்லது உள்ளே இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 65 வாட்ஸே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15 அடிக்கு மேலே வந்து தண்ணியை வந்து கீழே இருந்து ஒரு 5 ஃபீட் இருக்கக்கூடிய டேங்குக்கு வந்து உள்ளே தள்ளிடும். ப்ளஸ்ஸு வந்து டேங்கில் இருந்து ஒரு 120 அடி வந்து தண்ணியை வந்து வெளியே தள்ளிடும். இது வந்து 65 வாட்டுக்குண்டான அளவு. இதுவே வந்து 115 வாட்ஸுக்குள்ளான அளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேங்க்லேருந்து ஒரு 300 அடி 400 அடி தள்ளி வந்து தண்ணியை வந்து வெளியே தள்ளிடும். ப்ளஸ் வந்து 125 ஃபீட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாட்டம்லேருந்து ஒரு 5 ஃபீட் டேங்குக்கு வந்து ஒரு 125 ஃபீட் இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இந்த 115 வாட்ஸுக்குள்ளான ஒரு பவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய மோட்டரோட சைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், 115 வாட்ஸோட
சைஸ் உங்களுக்கு. ஸோ மோட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இருக்கும். ஸோ நல்லா என் கை சைஸுக்கு இருக்குது சரிங்களா. ஸோ 115 வாட்ஸோட மோட்டரோட ஃப்ளோ எவ்வளோ பார்த்துருவோமா நம்ம. ஸோ ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 400 சென்டிமீட்டர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பெர் ஹவருக்கு வந்து 5500 லிட்டர் வந்து சைக்ளிங் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. டேங்கில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எடுத்து சைக்ளிங் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ச் வந்து 115 வாட்ஸ். ஸோ இவ்வளோ பெரிய மோட்டர் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 125 அடிக்கு இரு தண்ணி தள்ளி ஒரு பக்கெட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு 5 இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 4 ஃபீட்டு, ஓ டேபிள் வந்து ஒரு 3 ஃபீட்டு, டேங்க் ஒரு 1.5 ஃபீட்டு, ஸோ 4.5 ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு 5 ஃபீட் இருக்கக்கூடிய டேங்குக்கு நீங்கள் 125 அடி தண்ணி தள்ளி ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணால் கூட இந்த மோட்டர்னால் ஈஸியாக ரீஃபில் பண்ண முடியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக மோரி படத்தில் சம்ப் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டேப் வசதியும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அவங்க தினந்தோப்பில் பார்த்தீங்கன்னா 125 அடி இருக்கும் அந்த டேங்குக்கும் அந்த பைப்புக்கும். ஸோ ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி மோட்டர் இந்த மோட்டர் போட்டு தான் அந்த டேங்குக்கு தண்ணி ஃபில் பண்ணோம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தண்ணி வந்து ரீஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகம். அது இல்லாமல் இது வந்து ஒரு ஃபவுண்டன் பம்ப் மாதிரி இல்லை, இது வந்து ட்ரைன் பம்ப். ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு 1 இன்ச் வாட்டருக்கு பார்த்தீங்களா அது வரைக்குமே வந்து தாராளமாக சைக்ளிங் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மோட்டருக்கு மட்டும் ஏன் இந்த பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரில் வந்து ஒரு இம்ப்ளர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்டையுமே வந்து ஈஸியாக சைக்ளிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் அது வந்து ட்ரைன் பம்புன்னு சொல்லுவாங்க. இதிலேயே போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைன் பம்பு தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ட்ரை பர்னிங் சப்மெர்சிபிள் பம்புன்னு போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதனுடைய எஃபிஷியன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தப்பி தவறி கூட நீங்கள் ஒரு டேங்கில் சைக்ளிங் அதிகமாக கொடுத்தா ஸோ வாட்டர் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதனுடைய ஃப்ளோ வந்து தாங்காது கண்டிப்பாக. ஒரு நாள் இந்த அத்தனை எல்லா மோட்டரையுமே வந்து நம்ம சம்பில் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து என்ன மாறுபடாகுது, ஸோ என்னெல்லாம் மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா சம்ப் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கும் ப்ளஸ் வந்து பெரிய பெரிய டேங்க் வச்சுட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாமல் தவிக்கக்கூடிய சில பர்சனுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த பம்ப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பம்ப் வேணும்னா தாராளமாக எனக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.